ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடையர் கிச்சன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாங்கள் டூர் போயிட்டு வந்ததை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து ரொம்ப விசேஷமான கோயில். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எங்கெங்கே போகணுங்கிறத பார்க்கலாம். நம்ம மொத்தம் வந்து 13 கோயில் கிட்டத்தட்ட போனோம். என்னென்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கோவிந்தவாடி அகரம் குரு கோயில், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில், வரதராஜ பெருமாள் கோயில், திருவாக்கரை, அப்புறம் வந்துட்டு திருவாங்கூர் பூரி ஜெகந்நாதர் கோயில், திருமலை வையாவூர் கோயில், வெண்குன்றம் பூமாதேவி கோயில், திருவடி சூலம், வந்தவாசியில் முத்துமாரியம்மன் கோயில், ஈச்சங்கரணையில் 108 திவ்ய தேசம், மயிலம் முருகன் கோயில், திருவண்ணாமலை தீபம் பார்க்குறதுக்கு வருஷம் வருஷமே போவோம். போன வருஷம் நாங்கள் போயிட்டு வந்தோம் தீபம் பார்க்குறதுக்கு. இவர் இந்த நம்ம பகுதியில் வந்து நம்ம ஏரியாவில் தான் அவங்க இருக்காங்க. வருஷம் வருஷம் டூர் அரேஞ்ச்மெண்ட் நிறைய டூர்ஸ் எல்லாம் போடுவாங்க. டூர் போடுறதெல்லாம் ரொம்ப நல்ல இடத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. சார்ஜஸும் ரொம்ப கம்மி. இப்போ வந்து நாங்கள் ஒரு ஆளுக்கு வந்து 750 ரூபா தான் கொடுத்தோம். ரொம்ப 2 நாளைக்கு இந்த டூர் பார்த்திங்களா, ரொம்ப அருமையாக எல்லா கோயிலுக்கும் அழைச்சிட்டு போகிறாங்க. ரொம்ப விசேஷமான கோயில் எல்லாமே. எல்லா கோயிலும் பார்க்க வேண்டிய கோவில். இதில் ஈச்சங்கரணைன்ட்டு 108 திவ்ய தோசங்கிறது ரொம்ப விசேஷமான கோயிலுங்க. அது எல்லாரும் அவசியம் போய் பாருங்கள், மிஸ் பண்ணாமல். ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லா ஊரில் உள்ள கோயில் அனைத்தும் அந்த கோயிலில் சாமியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த குதிரையை பார்த்தோன்னா அப்போ தான் குட்டி போட்டிருக்கு. 1 மந்தா 2 மந்த் ஆகுது. அந்த குட்டியை பார்த்தோன்னா ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னு அதையும் ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போ கோயிலோட குள்ளே போகிறோம். குளம் நிறையா தண்ணி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்கவே. மழை டைமுங்கிறதுனால எல்லாத்தையும் என்னால் ரொம்ப ஷூட் பண்ண முடியல. நல்ல மழையாக இருந்ததுனால கோயில் உள்ளே எதுவும் ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் பிரகாரத்துக்குள்ளெல்லாம் மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ட்டு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. அதனால் நான் ரொம்ப ஷூட் பண்ண முடியல. மழையாகவும் இருந்துச்சு. ஆனால் எல்லா கோயிலுமே ரொம்ப அருமையான கோயிலுங்க, பார்க்க வேண்டிய இடம். ஒவ்வொரு இடமா நாங்கள் பார்த்துட்டு வேனில் ஏறிட்டு வர ஆரம்பித்தோம். இவங்க வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுக்கு வந்து போன வருஷம்தான் தெரியும். போன வருஷம் அதே மாதிரி 5th டே அன்னைக்கு அவர் திருவண்ணாமலை தீப இதுக்கு அழைச்சிட்டு போவாங்க. போன வருஷம் நாங்கள் போயிட்டு வந்தோம். அதே மாதிரி இந்த வருஷம் சொன்னாங்க, நானும் அம்மா தம்பி 3 பேர் மட்டும்தான் போனோம் இந்த தடவை. இது வந்து ஜெகந்நாதர் கோயில். இந்த பில்டிங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த இடம் பேர் வந்து திருவாங்கூர் பூரி ஜெகந்நாதர் கோயில். இந்த பில்டிங் பார்க்குறதுக்கு செங்கல் கலரில் வடிவமைப்பும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதனால் நான் ஷூட் பண்ணேன். வெளியில் இருந்து தான் பண்ண முடிஞ்சிருது, உள்ளே எடுக்க முடியல. ரெண்டு பக்கமும் இந்த ஊரில் சீனரிஸ் ரொம்ப அழகாக இருந்தது. இயற்கையாக பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இவங்க தான் எங்கள் அம்மா. அவங்கள நடக்க விட்டு எடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. அதனால் நான் அவங்கள நடந்து வர சொல்லிவிட்டு எடுத்தேன். ரெண்டு சைடும் வந்து கரும்பு தோட்டம். ரெண்டு பக்கமும் நல்லா கரும்பு செடி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு. ரொம்ப பசுமையாகவும் இயற்கையான சூழ்நிலை அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க. மனசே ரொம்ப லேசாக அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாகவும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்ததுங்க. எப்போதும் நம்ம சிட்டியில் இருந்துட்டு ரொம்ப பரபரன்னு லைஃபு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருந்தது. இங்கே போய் பார்க்கும்போது ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப தூய்மையான காற்று தண்ணி எல்லாமும் ரொம்ப நல்லா இருந்தது. அது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ரொம்ப ரசித்து ரொம்ப விரும்பி லைக் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். எல்லா இடமுமே ரொம்ப முக்கியமான இடம். அவசியம் எல்லோரும் போய் பாருங்கள் இந்த கோயில் உள்ள இடம் எல்லாமே. இப்போ அடுத்த கோயில் போகிறதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம்.
இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இது வந்து முன்னாடி குபேரர் சாமி இருக்காங்க. வெண்குன்றம் பூமாதேவி கோயில். இந்த கோயிலில் வந்துட்டு கீழே நிறைய படி வச்சு செஞ்சுருக்காங்க. இறங்கி தான் போய் பார்க்கணும். 21 அடியோ 22 அடி சொன்னாங்க. அவ்வளோ தூரம் அந்த படியில் இறங்கி கீழே போனோன்னா பூமாதேவி இருக்காங்க. இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க, இன்னும் முடிக்கலை. வெளியிலலாம் இன்னும் ரெடி ஆகலை. நல்லா இருக்கான கோயில் பார்க்குறதுக்கு. சுற்றியும் நல்ல ஒரு வேலைப்பாடோட கலைநயத்தோடு இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதாங்க கோயில் படிக்கட்டு. இந்த படிக்கட்டு வழியாக நம்ம இறங்கி கீழே போகணும். போனோன்னா அம்மன் சிலை இருக்குது. இங்கேயும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் தெரியாமல் எடுக்கலான்ட்டு மொபைல் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் அந்த குறுக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எடுக்காதம்மான்ட்டு பிடிச்சி சத்தம் போட்டாங்க. அதோடு நான் இது பண்ணிவிட்டு வந்துட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது. எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப், எல்லாம் ஒரே பகுதியில் வசிக்கிறானவங்க தானே, ஒரே ஏரியா தான். அதனால் எல்லோரும் நல்லா ஃப்ரெண்டாக நல்லா ஜாலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணி போயிட்டு வந்தோம். இந்த இடம் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. சுற்றி கிரவுண்டு மரம் செடி எல்லாமே இருக்குது. இன்னும் கோயில் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிக்கிட்டு இருக்காங்க கிரவுண்டில். நல்லா இருக்குங்க. இப்போ நாங்கள் அடுத்த கோயில் போகிறதுக்கு எல்லாரும் வேனுக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கோம். இது குரூப்பாக எல்லாரும் சேர்ந்து போகும்போது அது ஒரு ஜாலியாக இருக்குங்க. வேனில் பாட்டெல்லாம் வச்சு கேட்டுக்கிட்டு எல்லோரும் வீட்டில் இருந்தும் எல்லோரும் அவங்கவுங்க என்னென்ன சமைக்க முடியுமோ சமைச்சு எடுத்துக்கிட்டு எல்லோருமே கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு இப்போ வேனுக்கு வந்துட்டோம். இவர் தான் வந்து இந்த டூர் அரேஞ்ச் பண்ணி எங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்தது இந்த அங்கிள் தான். இது வந்து முத்துமாரியம்மன் கோயில், வந்தவாசிக்கிட்டே இருக்கு. இந்த கோயிலில் வந்துட்டு குறி சொல்றதெல்லாம் சொல்லுவாங்களாம். இதுவும் அவசியம் பார்க்க வேண்டிய இடம்தான். நல்ல உயரம், சரியான உயரத்தில் அந்த சிலை அமைப்பு இதெல்லாம் வச்சுருக்காங்க. பார்க்கவே அழகாக இருக்கு கோயில். ரெண்டு மூணு கோயில் அழைச்சிட்டு போனாங்க, அது நான் நோட் பண்ணாமல் வந்துட்டேன். ஷூட் பண்ண முடியல, மழையாக இருந்துச்சு, அதை நோட் பண்ணாமல் வந்தாச்சு. இப்போ வேனில் அடுத்த ஊருக்கு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு 17 பேர் போயிருந்தோம். இந்த ட்ரீயை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. எவ்வளோ அழகாக, அவ்வளோ உயரத்துக்கு எதை பிடிச்சிட்டு அது படர்ந்ததுன்னே தெரியல. நல்லா அழகாக கூட மாதிரி கவுத்த மாதிரி அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதனால் அதையும் நான் ஷூட் பண்ணிட்டேன். நல்ல இயற்கை காட்சியாக இருந்துச்சு பார்த்தா, கிரீனிஷாக. இப்போ நம்ம திருவண்ணாமலை கோயில் தீபம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த டூர் ஏற்பாடு பண்ண அங்கிள் வந்து வருஷம் வருஷம் திருவண்ணாமலை தீப இது வந்து 5வது நாள் அவர் பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வருவாங்க. நாங்கள் போன வருஷம் வந்தோம், அடுத்தது இந்த வருஷமும் நாங்கள் வந்திருக்கோம். இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம், ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. மயிலம் முருகன் கோயில்ல படி ஏறி போகணும். அதுவும் மலைக்கே போயிட்டாங்க ஈஸியா. ரொம்ப நடக்கிற வேலை இல்லை, இருந்தாலும் ஒரே நாள்ல இத்தனை கோயில் பார்க்கணுங்கிறப்ப நம்ம ஏறி இறங்கி நடந்து இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. இந்த முருகன் மயிலன் கோயில் வந்து மலையில் இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு அருமையாக இருந்ததுங்க. மேலே ஏறிட்டு நம்ம கீழே பார்த்தோன்னா ஃபுல்லாக மழைக்கு அதுக்கும் எல்லாம் பசுமையாகவும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் நான் ஷூட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அழகான இதாக இருக்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க, பார்த்துக்குங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம்தான். ஆனால் இப்போ வந்து கொரோனா டைமுன்றதுனால க்ரௌடு இல்லை.
மழையாகவும் இருந்ததுனால அந்தளவுக்கு கூட்டம் கிடையாது, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இங்கே ஒரு சிப்ஸு கடை இருக்குது, அவ்வளோ சிப்ஸு வச்சுருக்காங்க, எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அங்கே எல்லாம் சொன்னாங்க. எங்களோட வந்து இவங்க எல்லாருமே அந்த சிப்ஸு கடையில் அவங்கவுங்களுக்கு வேண்டிய சிப்ஸ் பேக்கெட்ஸ் எல்லாமே வாங்கினாங்க. நாங்களும் வாங்கினோம். வாங்கி சாப்பிட்டதில் ரொம்ப நல்லா இருந்தது, சிப்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா இது வந்து கோயில் வாசல்லையே வெளியிலேயே தான் இருக்குது இந்த கடை. யார் போனாலும் அந்த கடையில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க, புதுசாக நல்லா இருக்குது. இப்போ கோயில் உள்ள போகிறோம். ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு விசேஷம் தாங்க. கோயில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கோயில் சுற்றி தண்ணி அவ்வளோ தண்ணிங்க நிற்கிது. ஆனால் நடுப்புற ஹைட்டாக தூக்கி கட்டியிருக்கிறதுனால இதில் நாங்கள் நடக்கிறது ஈஸியாக இருந்தது. அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, தண்ணியெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் கோயிலை சுற்றி அவ்வளோ தண்ணி நின்றுது. அடுத்த தடவை போகும்போது இன்னும் நல்லா கிளியராக நான் ஷூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோஸு போடுறேன். இது வந்து வடிவாம்பிகை கோயில். ஃபஸ்ட்டு இப்போ வேனில் ஏறிட்டோம். வேனில் போகும்போதே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. கிளைமேட்டும் சூப்பராக இருந்ததுங்களா, மழைக்கு அதுக்கும் நல்லா அருமையான கிளைமேட்டு. காற்று செம சில்லுன்னு அவ்வளோ அருமையாக இருந்தது. நின்றுட்டு மலைக்கு போயாச்சு. போனதுக்கப்புறமா இதை சுற்றி அப்படியே ரவுண்டிங்கில் நாங்கள் கேமரா வச்சு எடுத்தோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதே நேரம் எல்லா இடமும் தண்ணி, மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் தண்ணி தேங்கி நிற்கிது. இது வந்து ரொம்ப அருமையான பிளேஸு. திருமலை வையாவூர். இது திருப்பதியில் இருக்கிற சுவாமி தான். இங்கே திருப்பதி ஏழுமலையான கோயில் தான் இது. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதுவும் மலை ஏறி மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. ரோடு வந்து ரொம்ப ஸ்லோப்பிங்காக இருக்குது, ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இறங்குறப்ப ஈஸி தான், இருந்தாலும் ஏறுறப்ப வயசானவங்களாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறுற மாதிரி இருக்கும். இப்போ திரும்பி நெக்ஸ்ட் ஊர் போகிறதுக்கு நாங்கள் வேனில் ஏறிட்டோம். ரெண்டு நாள், ஃப்ரைடே சாட்டர்டே ரெண்டு நாள் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோங்க. இந்த டேர்னிங் திரும்பும்போது ரொம்ப பயமாக இருந்தது. அங்கே ஒரு வேன் வேறு வந்துட்டு, பஸ் வேறு, அது மேலே இடிக்காமல் பத்திரமாக போகணுமேங்கிறது வேறு பயமாக இருந்துச்சு. அந்த இடம் வந்து ரொம்ப குறுகலாக இருந்ததுனால பயமாக இருந்துச்சு. ஸ்ரீ தேவி கருமாரி பீடம்னு சொல்லிட்டு இது ஒன்று. இந்த கோயிலும் ரொம்ப விசேஷம்தான், நல்ல பெரிய கோயில். இதை முடிச்சுட்டு அடுத்தது உடனே நாங்கள் வந்து பக்கத்துலேயே தான் அதுவும் ஈச்சங்கர்னே 108 திவ்ய தேசம் அங்கேயும் போனோம். இந்த 108 திவ்ய தேசம்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த இடம் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் இருக்கிற எல்லா சுவாமியும் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. அதனால தான் 108 தெய்வம் அங்கே இது பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ தான் கட்டிக்கிட்டுருக்காங்க, இன்னும் ரெடி ஆகலை. அருமையாக இருக்குது. அந்த ஏரியாவும் நல்லா டெவலப் ஆகி ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லோரும் அவசியம் அந்த கோயிலுக்கு போய் பாருங்கள். அது வந்து செங்கல்பட்டில் தான் இருக்குது, ஈச்சங்கரணைங்கிற ஊர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.